இரண்டாம் அதிகாரத்தினுடைய 16 வசனத்தை ஆதாரமாக்கி நாம் இதை பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக விஷயங்கள் நாம் பார்த்தோம். கடைசி விஷயம், அவருடைய வாழ்க்கை ஏற்றபடி நாம் வாழ்வது, அந்த அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி நாம் வாழவும் என்ற விஷயங்கள் பார்த்து அவருடைய சிந்தனையை நம்மளும் இருக்க கடவுள். ஏனென்றால் சிந்தனை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி நாம் வாழ்கிறோம். விசுவாசிகளானாலும் சரி, அவிசுவாசிகளானாலும் சரி, யாராக இருந்தாலும் நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி நாம் வாழ்கிறோம். இப்போ சிந்தனையை தான் நாம் மாற்ற வேண்டும். சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கையே மாறும். அதுதான் உண்மை. ஆகையினால் அந்த விஷயத்தை நாம் பார்த்து வந்தோம். அதில் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையை உங்களிலும் இருக்க கடவுது என்று நாம் பார்த்து அதையே பார்த்து கொண்டே வருகிறோம். நாம் கடைசியாக பார்த்த அந்த வசனத்தை நான் 1 தெசலோனிக்கேயர் 2:11 வாசித்து கடைசியாக நாம் பார்த்த அந்த வசனத்தையும் பார்த்து நாம் முன்னே கடந்து போவோம். 1 தெசலோனிக்கேயர் 2:11 நம் வாசிக்க கேட்போம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. இந்த விஷயத்தை தான் நாம் பார்த்து வந்தோம். அந்த ராஜ்யத்துக்கு நீதிக்கும் பாத்திரம் நடக்க வேண்டும் என்றால் நாம் எப்படியெல்லாம் மாற வேண்டும், எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டே வந்தோம். அதில் பார்த்து கொண்டு வருகின்ற வேலையில் தான் நாம் இன்னும் பார்த்த விஷயங்கள். அதில் கடைசியாக நாம் பார்த்தது லூக்கா சுவிசேஷம் 22:26 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறுவனைப் போலவும் தலைவன் பணிவுடைக்காரனை போலவும் இருக்க கடவுள். இந்த விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். உங்களில் அப்படி இருக்கக்கூடாது. யார் பெரியவன் யார் சிறியவன் என்ற வித்தியாசம் நமக்குள் இருக்கக்கூடாது. அப்போ அந்த சிந்தனை, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தனை நம்ம உங்களிலும் இருக்க கடவுள் என்று பிலிப்பி 2:5 சொல்லப்பட்டதை இதை நம்ம அதுக்கு ஆதாரமாக எடுத்தோம். அப்போ அவர்கள் இருந்த சிந்தனை என்ன? அப்போ இங்கே வரும்பொழுது பெரியவன் சிறியவன் என்ற வித்தியாசம் உங்களுக்குள் இருக்கவே கூடாது. இன்றைக்கு பெரியவன் சிறியவன் என்ற சிந்தனை தான் நமக்குள் இருக்கு. அந்த ஒரு வேற்றுமை இருக்கு. நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஒரு வேற்றுமை நமக்குள் இருக்கு. இது இருக்கக்கூடாது என்று வேதம் திட்டமாக சொல்கிறது. அதற்கு வேண்டிய விஷயங்கள் நாம் போன வாரம் பார்த்தோம். அதில் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 14:10 நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்கார், அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்பொழுது உன்னுடனே கூட பந்து இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அப்போ நம்ம ஒரு இடத்துல கூப்பிட்டா சென்றார், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு திரும்ப மனத்துக்கோ இல்லைனா ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர்கள் நம்மை கூப்பிட்டுருக்குமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல போய் பெரிய இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம எங்கே உட்காரணும்? ஒரு கிறிஸ்துவன் எங்கே உட்காரணும்னா அவன் போய் சாதாரண ஒரு இடத்துல உட்காரணும். ஏன்? அந்த அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்தால் அங்கு உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். உங்களை காட்டிலும் கனமுள்ள ஒருவன் வந்தானால் உங்களை அழைத்தவன் என்ன செய்வான்? தயவு செஞ்சு பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் முன்னாடி நம்ம பின்னாடி போய் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் முன்னாடி நம்மளை கனம் வேணும்னா அவனே வந்து ஏன்ப்பா பின்னாடி உட்காடுற, ஐயோ நீ எல்லாம் பின்னாடி உட்கார்ல, வா முன்னாடினு முன்னாடி அழைத்து உட்கார வைத்தால் எல்லாருமே நமக்கு ஒரு கணம்
உண்டு. ஒருவேளை அவன் நம்ம அழைக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை அவன் நம்ம அழைக்கல, அவன் வந்துட்டாரல, சரி அப்ப நம்ம கனவீனமும் இல்லை, கனமும் இல்லை, ஏதோ வந்தோம் போனோம். ஆனா அங்க அசிங்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா நீங்க முன்னாடி உட்காந்துட்டீங்கன்னா உங்களை காட்டிலும் பெரியவன் வந்தால் தானே என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அவர் கடை கொடுக்குறீங்களா, பின்னாடி போய் உட்காரு. அப்போ பின்னாடி போய் உட்காரும்போது அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் பின்னாடி போறப்ப நம்மளோட பெரியவன் ஜனங்கள் நினைப்பாங்க பெருசாக மறுபடி போய் உட்காந்துட்டாரு. இப்போ பார்த்தியா பின்னாடி போகின்ற சூழ்நிலை இப்படி எல்லாம் நம்மளை கனவீனப்படுத்துவாங்க. அப்போ பாருங்க, நாம் பார்த்து வருகிறது அந்த ஏழு விஷயம். அந்த ஏழு விஷயத்துல பார்த்து வரும் பொழுது ரெண்டு அஞ்சுல பார்த்தது போல கிறிஸ்துவின் சிந்தனை உங்களிலும் இருக்க கிடையாது இல்லையா. அப்போ கிறிஸ்து ஒரு இடத்துலையும் அவர் உலக பிரகாரமான ரீதிகளை பார்த்தால் அவர் கனவீனம் அடையவில்லை. நல்லா தேடி பாருங்க, புதிய பாரு சுவிசேஷ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் சிலுவையில் போறதுக்கு முன்னாடி தான் முகத்தில் இருக்கிற முடி இழுத்தாங்க, தலையில கொட்டினாங்க, ராஜாவே கிண்டல் பண்ணாங்க, அவர் ஹியூமிலேட் ஆனார். சொல்ல வரல, சுவிசேஷத்துக்காக அல்லாத எந்த இடத்துலையும் அவர் தாழ்த்தப்படவில்லை. நல்லா பாருங்க, சிம்மனோட வீட்டுக்கு போனார் குஷ்வகி, சிம்மனோட வீட்டுல அப்ப என்ன நடந்தது, அந்த ஸ்திரீ வந்து மரியாதை வந்து அந்த செண்டு கோட்டில் உடைச்சி பரிமள தலையத்தை உடைத்து தலையிலிருந்து கால் வரைக்கும் பூசி தன் தலைமுடியால் பாதத்தை சுத்தம் பண்ண கனதம் நடச்சது அவருக்கு. எங்க போனாலும் அவருக்கு முக்கியமான இடம் தான் கிடைச்சிருக்கு. அந்த சிந்தனை தான் யாருக்கு இருக்க வேண்டும், கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் இருக்க வேண்டும். நம்ம ஒரு பொழுதும் ஒருவரும் கனவீனப்படுத்தக்கூடாது. சுவிசேஷத்தை நிமித்தம் அல்ல இங்க சொல்லப்படுகிறது, உலக வாழ்க்கையில் உள்ள விஷயத்தை நிமித்தம் நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, கனவீனப்படுத்தக்கூடாது. எங்கேயாவது போனா நம்மளை கண்டா மற்றவர்கள் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமே தவிர இவனா தலை நெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் கொடுக்கவே கூடாது. நல்லா உங்களுக்கு இல்லையா, புரியுதுங்களா? ஏன் நம்மை தலைப்பு அப்படி வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த விஷயத்தினால நம்ம சொல்லப்படுகிறதோ அது உண்மையா அதுக்கு யாருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா, நம்மை ரட்சித்த கிறிஸ்துவுக்கு தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். உதாரணமா நம்ம நம்முடைய பிள்ளைகளை யாராக இருப்பா, இவன் பையன் தானே நீ தலை நெல் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை அந்த பையனுடைய அப்பா அதை பார்க்கிறார் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு நோவு உண்டாகும். யோசிச்சுப்பார், சே என் பையனை எப்படி பண்றாங்கப்பா, அவருக்கும் அது கனவீனம் தான் இல்லையா. அப்போ கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகின்ற நம்மை யாராகிலும் உலக விஷயங்களில் தலைப்பாடி பெரிய கிறிஸ்துவன் சொல்லி வந்துட்டான் அப்படின்னு சொல்லு. சுவிசேஷ நிமித்தம் அல்ல நான் சொல்லுகிறது, சுவிசேஷ நிமித்தம் நாம் கனவீனம் பெற்றாலும் தேவன் அங்கு வகைப்படுகிறார். நான் சொல்றது உலக பிரகாரமான விஷயத்தை. அப்ப நாம் என்ன செய்யணும், உலகப்புறமான எந்த விஷயத்திலையும் நாம் நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு நாம் இருக்க வேண்டும், ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது. அதனால அவர் அவர் பாருங்க ஒன்னொன்னு திட்டமா போதிக்கிறார். நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை கூப்பிட்டோம் வாங்க, இல்லை நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி இருந்துருங்க, யாருக்கும் தெரியாது நீங்க வந்தீங்களா போனீங்களான்னு. கூப்பிட்டோட மட்டும் போகும்போது தலை காட்டிட்டு அவ வந்துட்டான்பான்றது அவ்வளவுதான், அங்க கனவீனம் என்பது இல்லை. ஆனா நீங்க முன்னே போய் உட்காந்துட்டு போடா பின்னாலேன்னு சொல்லும் பொழுது அங்க கனவீனம் உண்டாயிருச்சு இல்லையா. அப்ப அது தேவனுக்கு பிடிக்காத காரியம், கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயம் தான் இல்லையா, நாம் அநேக இடங்களில் இதை யோசிக்கிறது இல்லை. ஆனா தேவன் அதெல்லாம் ரொம்ப இதுவா பாக்குற மாதிரி தான். அதனால அவர் சொல்றாரு நீங்க எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, கனவீனப்படக்கூடாது. எங்க போனாலும் நம்ம மற்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமே தவிர நம்மளை கனவீனப்படுத்தக்கூடாது. சும்மா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த மாதிரிதான் விஷயங்கள் இருக்க வேண்டும். இது நாம் கிறிஸ்துவர்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். எங்கேயாவது ஒண்ணு ஃப்ரீயா கிடைக்குது உடனே நம்ம போய் அங்க நிக்க கூடாது. நல்லா புரியுதுங்களா, இதெல்லாம் நாம் யோசிக்கணும். கவர்மெண்ட் அது கொடுக்குது ஃப்ரீயா, இது கொடுக்குது ஃப்ரீயா, உடனே போய் அதுக்கு என்னென்ன கலத்தனை பண்ணணும், சைன் பேப்பர் சைன் பண்ணணும், எல்லாம் போய் கொடுத்துட்டு அது ஃப்ரீயா எல்லாம் வாங்குறது, இதெல்லாம் நம்ம செய்யவே மற்றவங்க செய்யட்டோம். நம்ம வழி நடத்துகிறவர் நம் தேவர் இல்லையா, நமக்கு வேண்டியதில் அவர் கொடுப்பார், தரலையா விட்டுரு.
அங்க போய் நம்ம மறுபடியும் மறுபடியும் போய் நின்று அது ஓசில கிடைக்குது இது ஓசில கிடைக்குது இல்லையா, மற்றவர்கள் செய்கிறப்ப நம்ம செய்யவே கூடாது. ஏன் தெரியுமா? அப்படி செய்யும் பொழுது கொடுக்கிறவர்கள் பார்க்குறார்கள், நானும் நீங்கள் வேறொரு விஷயத்துக்கு நாங்கள் போய் நிற்கும் போது இந்த இருந்தாலும் தெரியும் எங்கே வேணால் வாய் காய்ச்சி நிற்பாங்க அந்த என்னாச்சு. அதே நேரத்தில் இதிலெல்லாம் நம்ம தலை போடாமல் நாம் வயிற்றுக்கு நிற்போன்னு சொல்லுவோம் தமிழில், அந்த மாதிரி நின்றோமானால் நம்ம கண்ட இவரையும் வந்து அப்போ உண்மையில் ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கேன், நம்ம அப்படி சாதாரணமாக போகிறவர்கள் அல்ல. அந்த நாம் அங்கே போனால் உண்மையாக நமக்கு அங்கே ஒரு இடம் உண்டு, நம்முடைய விஷயம் அங்கு நடக்கணவே. எப்பவுமே வர்ற ஆள் அல்ல, இவர் வந்தாருனால் அது ஒரு விஷயம் இருக்கும் என்ற சிந்தனை இருக்கு. பாருங்க இப்படி தான் நம்முடைய கிறிஸ்துவர்களுடைய சின்ன விஷயமா இருக்கட்டும் நம்ம அங்கு இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க. இஸ்ரவேலே நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். நல்லா புரிஞ்சுங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி இது பழைய ஏற்பாட்டில் தேவன் அப்படி சொல்லியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இஸ்ரவேலாக இருக்கிறேன்னா எங்கேருந்தெல்லாம் ஓசியை கிடைக்குமா எல்லாத்துலேயும் போய் தலை போட்டு நிற்போம். ஒருவேளை தகுதி உள்ளதாக இருந்தால் ஓகே, எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லை, இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு வேண்டியதெல்லாம் இங்கே ஒரு கையை தங்க கையை எல்லாம் கையெழுத்தம் போட்டு அங்கே போய் நிற்கிறது அதை நம்ம செய்யவே கூடாது. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் உலக பிரகாரமான ரீதியில் நாம் பார்க்க வேண்டும். நமக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை வைக்க வேண்டும், அவரோட பழகக்கூடாது என்றதால் அர்த்தம் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும். எல்லா விதத்திலும் ஒரு வித்தியாசத்தை நாம் காட்ட வேண்டும். நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், நீதி டீசெண்டாக இருக்க, நம்மளை பார்த்து யாரும் கனவிலும் படுத்தக்கூடாது, ஆணும் பார்க்கக்கூடாது. அதான் சொல்கிறது எல்லா விஷயமும் அந்த மாதிரி தான் நாம் உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதனால் தான் நீ மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணம், விளக்கில் கொளுத்தியாவது கட்டில் கீழே வைக்க மாட்டாங்க மேலே வைப்பாங்க, எல்லாம் பார்க்கணும். உலகத்துக்கு நீங்கள் உப்பு, நீங்கள் வெளிச்சம் எல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம மற்றவர்களும் பார்க்கணும். இப்போ நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை, நம்ம அங்கே பண்ணிக்கணும், இதெல்லாம் பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, நம்மளை கனவீனப்படுத்தக்கூடாது. அப்போ கனவீனப்படுத்தக்கூடாது என்றால் நம்முடைய நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான் முக்கியம். அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொன்னேன், நம்மளை பற்றி இப்படி தள்ளிப்போ நான் சொல்லவே. அப்போ நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அப்படி இருந்தால்தான் உண்டு ஜெயம் என்பது நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு யாரோடெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது என்ற விஷயம் அவருடைய சிந்தனைக்கு நாம் பார்க்கும் பொழுது, அவருக்கு ஏழைகளோடையும் நட்பு இருந்தது, பணக்காரர்களோடையும் அரசியல்வாதிகளோட நட்பு இருந்தது. ஆனால் வித்தியாசம் பெரிய ஆட்களோட அரசியல்வாதி பணக்காரர்கள் அந்த மாதிரி ஹை அஃபீஷியலோட அவருக்கு இருந்த பழக்கத்தை யாருக்கும் தெரியவில்லை, அந்தந்த நேரத்தில் தான் தெரியப்பட்டது. ஆனால் ஏழைகளோட கூட சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களோட கூட வெறு சமூகத்திலிருந்து வியாதியினால் தூரம் பண்ணார்கள் குஷ்ரோகிகள், தொழிலினால் ஒதுக்கப்பட்டார்கள் வேசிகள் கள்ளர்கள் பிச்சைக்காரர்கள், இவரோட அவருக்கு நடந்தது பழக்கமும் இருந்தது. இது எல்லாரும் பார்த்தார்கள் ஓப்பன்லி. அவர் நேசித்தது இந்த மாதிரி ஆட்களை, ஆனால் ரகசியமாக அவர் நேசித்தது பெரிய பெரிய. ஏன் தெரியுமா? பெரிய ஆட்களோட தொடர்பு இருக்குது தெரிஞ்சால் சாதா ஜனங்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவேலாம் பெரிய ஆளப்பா நம்ம வீட்டுக்கு வரமாட்டோம், இவங்கெல்லாம் அந்த மாதிரியோ நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் போன வீடுகள் எல்லாம் இந்த மாதிரி வீடுகள் இல்லையா? அதனால தான் பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருக்கு என்னப்பா கள்ளனும் இது வேசிகளும் பாபிகளும் தானே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குமே, எப்படி நீதிமன்றம் ஆக்க முடியும் என்று நினைத்தார். ஏன்னா பப்ளிக்காக நல்லா சாப்பிட்றார், எல்லாரோடையும் பழகிறார். லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால்
அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் ஏழு தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து ஏழு தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இதை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா. உன் சகோதரனுக்கு விரோதமாக ஏழு தடவை பாவம் செய்தால் ஒரு நாளில் வாழ்க்கையில் இல்லை அவனை மன்னிக்கணும். இதை நம்ம யோசிக்கிறோம். எப்போ மன்னிக்கணும் என்றது அநேகருக்கு தெரியலை. அங்கதான் விஷயம். நமக்கு எதிராக ஒருவன் ஒரு கிரியை செய்தால் நாம் மன்னிக்க வேண்டும். எப்போ என்றது தெரியாது. நாம் அதை யோசிக்கிறது இல்லை. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லா விதத்திலையும், எல்லா விதத்திலையும் என்றால் ஆவிக்குரிய பிரகாரமும் அதே நேரத்தில் உலக பிரகாரமாகவும் திட்டம் தெளிவாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. எதுலேயுமே ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் என்பது இல்லை. இல்லைன்னா ஒரு பட்சபாதம், ஒரு பக்கம் மட்டும் பேசுகிறது, அடுத்த பக்கம் பேசாமல் இருப்பது அப்படி அல்ல. வேதத்தில் எல்லாம் திட்ட தெளிவாக சொல்லப்பட்டது. அதனால தான் இந்த பைபிளை சொல்லியிருக்கிற கிறிஸ்டல் கிளியர் புத்தகம் இது. இதில் நல்லவன் என்று சொல்லப்படுகிறவன் செய்த தவறவும் இருக்குது, அந்த தவறு அவன் செய்ததுனால் அவனுக்கு கிடைச்ச தண்டனையும் இருக்குது, அவன் மனம் திரும்பி மறுபடியும் நல்லனாகும் பொழுது தேவன் அவனை ஆசீர்வதிக்கின்ற விதமும் இருக்குது, அப்படி எல்லாம் இருக்குது இந்த பைபிள்ன்ற புத்தகத்தில். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு இது தேவனால் அருளப்பட்டது என்று. மற்ற மதங்களில் புத்தகங்களில் எல்லாம் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் எழுதியிருப்பார்கள். இதில் அப்படி இல்லை. உதாரணமாக தாவீதனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் தாவீது தேவனுக்கு அவ்வளவு பிடித்த சிநேகிதன் என்று சொல்லியும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த தவறும் இங்கு எழுதப்பட்டிருக்கு. அதை மறைச்சி வைக்கலை. அந்த தவறை நல்லதாகவும் எழுதலை. தவறை தவறென்றே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தவறு செய்து அதை தவறை பாலிஷ் பண்ணி நல்லதாக மாற்றலை. அந்த தவறை தவறென்றே சொல்லியிருக்கு. என்ன தவறு செய்தான் என்றும் சொல்லியிருக்கு. அதுக்கு எந்த தண்டனை கிடைத்ததென்றும் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இந்த படிக்கிற இந்த வசனத்தில் ஒருவன் உனக்கு விரோதமாய் பாபம் செய்தான் அவனை மன்னிப்பாயாக என்று தேவன் சொல்லியிருக்குமானால் தாவீதனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். தாவீது ஒரு பெரிய தப்பு செய்தான் இல்லையா. உரியாருடைய மனைவி பேசாமல் தேவன் மன்னித்திருக்கலாமே. அன்புள்ளவர், அநாதி தேவன், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தாயின் மேல் உருவாக்கமான பேசுகிற அழைக்கிறவர், எல்லாம் வசனத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். தாவீது பாபம் செய்தார் என்று தேவன் கண்டார். மன்னிச்சிருக்கலாமா இல்லையா? அவர் அன்புள்ள தேவன் தானே, கிருபையுள்ள தேவன் தானே. மன்னிச்சாரா? மன்னிச்சார். எப்போ? அவன் தான் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான். நல்லா பைபிள் படிங்க. உங்க வீட்டுலாம் இருக்கு ஒன்று ராஜாக்கள் புத்தகம், படித்து பாருங்க. அப்போ இது பைபிள் இருக்கு, நாம் வாசிக்கிறோம், நாம் அதை புரிந்து கொள்ளலாம். அதுதான் விஷயம். அப்போ உங்கள் சிலவங்க இது கேட்டால் கேட்க அப்போனா உங்கள் கர்த்தரை மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். யார் சொல்ல மன்னிக்கலன்னு? நீ செய்ததை ஒத்துக்கொண்டு, ஆம் நான் தவறு செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு என்னை மன்னினு சொல்லும்பொழுது தான் அந்த மன்னிப்பு. அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகிறான். இப்போ அது பழைய ஏற்பாடுன்னு சொல்லலாம், புதிய ஏற்பாட்டுக்குள் வருகிறான். ஒருவன் கிறிஸ்துக்குள் வருகிறான். யாராக இருக்கட்டும், கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்தவனோ பாஸ்டருக்கு பையனோ ஹிந்துவோ முஸ்லிமானோ யாராக இருக்கட்டும், ஒரு மனிதன் இல்லைன்னா ஒரு ஆத்துமா, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது எப்படி ரட்சிப்புக்குள் வருகிறான்? அவன் தன்னுடைய வாழ்நாளில் செய்ததை வாயை விட்டு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவன் ரட்சிப்புக்குள் வருகிறான் இல்லையா. அதான உண்மை. இயேசுவே உன்னை நான் ஏற்றுக்கிறேன் அப்படியே வந்த ரட்சிப்புக்கள் அப்படிதான் இந்த காலத்தில் போதகம். அதுதான் பொய் போதகம் என்று சொல்லுவாங்க. ஒருவன் தன் பாபத்தை அறிக்கையிட்டு அவன் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளணும். எதற்குன்னா ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம், இயேசுன்ற பேர் பாக்கெட்டில் போடுறதா இல்லை தலையில் தூக்கி வைக்கிறதா? அல்ல,
நான் செய்த பாபத்துக்கு தண்டனையாக அவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தால் என்னை அவர் கழுவி சுத்தம் செய்கிறார் என்று அவன் தன் பாபத்தை அறிக்கையிட்டு இதை விசுவாசிக்கும் பொழுதுதான் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு கொண்டு வருகிறான். தேவனிடத்திலிருந்து மன்னிப்பும் கிடைக்கிறது. ஆமே, இது உண்மை. எங்கேயுமே பாருங்க, வேதத்துல வித்தியாசம் இல்லை. பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், சட்டம் அப்படியே இருக்கு. அப்ப இங்க மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எதற்கு அப்படி சொல்லியிருக்கிறார்? நான் போன வாரம் இதை அவ்வளோ பார்க்கல. உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்றார்? உன் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாதே. அப்புறம் நீ எச்சரிக்கையாக இரு. எதை செய்தாலும் பரவாயில்ல போட, பரவாயில்ல போடன்னு மன்னிச்சு மன்னிச்சு விட்டுறாத. விட்டனா தெரியுமாவோ, அவன் மனம் திரும்புவதுக்கு ஏற்ற வாய்ப்பு அவனுடைய வாழ்க்கையில் நீ கொடுக்காமல் இருப்பாய். அவன் மறுபடியும் 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 உனக்கு எதிராக செய்து செய்து ஒரு நாளில் உன்னையே இல்லாமல் ஆக்கிடுவான். அப்ப என்ன செய்யற நீ? உனக்கு எதிராக உன் சகோதரன், சகோதரன்றால் நீ நேசிக்கிறவன், இல்லை கூட பிறந்தவன், சபைக்குள் இருக்கிறவன், பிறன் எல்லாம் அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். உனக்கு எதிராக, எனக்கு எதிராக அவன் செய்தான் என்று நீ புரிந்தால் அவனை நீ கடிந்து கொள். முதல்ல நீ செய்யறது கடிந்து கொள், ஏன்னா மறுபடியும் அவனுக்கு எதிராக செய்யக்கூடாது. அவன் ஐயோ ரொம்ப உஷாரா இருக்கிறான்பா, அவனுக்கு எதிராக நம்ம செஞ்சதா கண்டுபிடிச்சிட்டான் பத்தியா, இனிமே நம்ம எச்சரிக்கிறோம்னா நினைப்பான் ஒரு வேலை. அப்போ நான் கடிந்து கொள்ளுதுன்னா கடிந்து கொள்ளுதுன்னு வைத்து அவன் யோசிக்க வைக்கணும். யோசித்து அவன் மனஸ்தாபத்துக்குள் வர வேண்டும். அப்படி அவன் மனஸ்தாபப்பட்டால் அவன் என்ன பண்ற? நீ மன்னிச்சு நல்லா கொடுக்குங்களா? மறுபடியும் அவன் அந்த தவறு உனக்கு எதிராக செய்ய மாட்டான். கர்த்தருக்கு எதிராகவும் இதே தான் விஷயம். தேவனுக்கு எதிராக, கர்த்தருக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துக்கு எதிராக, சபைக்கு எதிராக, எது வேணாலும் நீங்க இந்த இடத்துல போட்டிருக்க. ஒருவன் செய்தால் அவன் அந்த இடத்துல மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ மனஸ்தாபம் பட வேண்டும். அதுக்கு முன்னதாக அவன் கண்டிக்கப்பட வேண்டும் இல்லையா? அப்போ கண்டிக்கணும், அவன் மனஸ்தாபப்படணும், பிறகு மன்னிப்பு உண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் ஒருவன் கடந்து வர வேண்டுமானால் அப்படிதான். நம்ம கண்டிக்கிறோம், கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா நரகத்துக்குள் போவீர்கள், சாத்தான் இடத்துல போவீர்கள், குடும்பத்தில் வியாதி தொல்லை எல்லாம் வரும். கிறிஸ்து அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, வாழ்க்கையில் சமாதானம் உண்டு. கடிந்து கொள்ளுகிறோம், அவங்களை போதிக்கிறோம். அதில் 100 பேர் சொன்னால் ஒருத்தனாவது அதை ஏற்றுக்கிறான். அந்த ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் செய்த குற்றத்துக்காக மனஸ்தாப்படுகிறான். ஐயோ, இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் ரட்சிப்புக்கு பதிலாக சொல்லிட்டு வரேன். அவன் அறிக்கையிடும் போது தேவன் அவரை மன்னிக்கிறார். எல்லாம் அதே சிஸ்டம் தான். நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் அப்படிதான். ஒருவன் உனக்கு எதிராக, இப்ப நல்லா புரிதுங்களா அந்த வசனம், ஒருவன் உனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். நம்ம செய்யற தப்பே கடிந்து கொள்றது இல்ல, தப்பா நினைச்சுவாரோன்னு நினைச்சேன் நான். அவன் அப்புறம் என்கிட்ட பேச மாட்டானோன்னு நினைச்சேன், அதனால நான் பேசாம இருந்தேன். கடிந்து கொண்டா மறுபடியும் என்கிட்ட அவன் வரமாட்டான், வீட்டுக்கு அவன் வரமாட்டான்னு நான் போனா போறோம் விட்டேன், மன்னிச்சு விட்டேன். அது நாம் செய்யற தவறு. வேதம் அப்படி சொல்லலை. வேதம் சொல்லுகிறது அவனை கடிந்து கொள், திட்டமா இருக்கு. அப்புறம் மனஸ்தாப்படணும், அந்தபடி அவனை கடந்து கொள்ளணும். அங்கதான் விஷயம். அவன் கெட்டு போறதுக்கு இல்லை கடந்து கொள்வது, அவன் மனஸ்தாப்பட வேண்டும். மனஸ்தாபப்பட்டு அவன் மனஸ்தாப்பட்டாச்சுன்னு தெரிஞ்ச என்ன எப்படி உங்ககிட்ட வருவான்? அவன் மனஸ்தாப்பட்டான், ஆனால் நீ அவனே மன்னி திருப்பி அந்த வெஞ்சன்ஸ், அந்த பகையை நம்முடைய மனதுல வைக்கக்கூடாது. அப்பவே அதை விட்டணும், அவ்வளவுதான். புரிஞ்சிடுச்சு? மறக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்லையா? மன்னிக்கணும், அவ்வளவு. மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள அநேக விஷயங்கள் இது ஒரு பெரிய வித்தியாசம். என்னதென்றால் தேவன் மன்னிக்கிறார், அது மட்டுமல்ல மறக்கிறார். அவருக்கு ஞாபகமே இருக்காது. நாம் ரட்சிப்புக்குள் வரும்பொழுது அது வரைக்கும் நாம் செய்த பாவங்களும் தவறுகளும் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள் வரும்பொழுது அவருடைய அந்த அக்கௌண்ட் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் இருக்கு.
நாம் அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்றார், மன்னிக்கிறது மட்டுமல்ல மறந்த மறக்கிறார். இப்ப சாத்தன் எதிர்த்து வந்து இவன் அப்படி செய்யலையா, இந்த அம்மா அப்படி செய்யலையான்னு சொல்லும்போது யாரு அப்ப அப்படி செய்யவே இல்லையே, ஞாபகமே இல்லையா அவங்க செஞ்சது, அந்த மாதிரி மறக்கிறார். மன்னிக்கிறது மட்டுமல்ல மறக்கிறார். ஆனால் மனுஷன் மறக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. சிலவங்க சொல்லுவோம், ஐயோ நான் தான் மறந்தாச்சு, இதெல்லாம் புரியுங்க, நான் ஓப்பனா சொல்றேன், உங்களால் மறக்க முடியுதா, மன்னிக்கலாம், ஆனாலும் மறக்கிறதுக்கு மனுஷனால முடியாது. இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, அவனை நீ மன்னிப்பாயா, மறந்து விடுன்னு சொல்லலை, ஏன்னா மனுஷனால முடியாத காரியம். 100 வயசு சாகர படுக்கையா இருந்தாலும் சரி, உங்க பையனுக்கு அப்ப ஒரு 60-70 வயசு இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு காலத்துல உங்களுடைய மனம் உடையறது போல அவன் பேசினதை நீங்க மன்னிச்சிருக்கலாம், அவன் ரொம்ப ஐக்கியமா உங்க பிள்ளையோட நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கலாம், இருந்தாலும் அவனை பத்தி ஏதாவது யோசனை வரும்பொழுது உடனே இது ஏன் மன்னிக்கிறோம், அவனோட ஐக்கியமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனால் மறக்கிறதுக்கு மனுஷன் அதான் மனுஷன், அதுதான் மனுஷன். அவன் மறந்துச்சானா அவன் கடவுள், அது முடியாத காரியம். அதெல்லாம் சும்மா ஜனங்க சொல்றதெல்லாம் நம்பாதே, ஐயோ நான் எல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க. மறந்துட்டேன்னு சொல்லும் பொழுதே உள்ளுக்குள்ள என்ன அப்படி சொன்ன இல்லை, நீ ஒரு நாளைக்குன்னு சிந்தனை இருக்கு, மன்னிச்சிட்டேன், எனக்கு அவன் மேல எந்த விதமான பகையும் இல்லை, கோபமும் இல்லை, ஆனா ஞாபகம் அதுதான் மனுஷன். இப்படி ஒரு நாளில் 7 தடவை அவன் வர்றானா, 7 தடவை உனக்கு எதிராக குற்றம் செய்யறானா, தான் 4வது வசனம். அந்த 7 தடவை நீ அவனை என்ன செய், கடிந்து கொள். 7 தடவை அவன் மன்னிப்பு, ஐயோ இப்பதான் போய் கண்ணு தர, இப்பதான் ஐயோ சாரி சாரி என்ன விட்டுருக்கு, 7 தடவை அவனை மன்னிச்சிரு. அப்ப எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்கிறானோ, தான் செய்த தவறை உணர்கிறானோ, அப்பொழுதெல்லாம் மன்னிப்பு. உணரும் என்றால் அவனை கடிந்து கொள். எப்போ உனக்கு எதிராக செய்தான், இல்லைன்னா வேண்டாம், உனக்கு எதிராக செய்தா கடத்த போறோம். இன்னொருத்தனுக்கு எதிராக இவன் செய்தான் என்று நாம் கேள்விப்பட்டோம், அது உண்மையா பொய்ய நமக்கு தெரியாது, விசாரிக்கலாம் வேணும்னா, புத்தி சொல்லலாம், கடிந்து கொள்வது வேற, புத்தி சொல்வது வேற, புரியுதுங்களா. இதுதான் வேதாளன் நமக்கு திட்டமா, இது அவருடைய சிந்தனை, யாருடைய சிந்தை, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது. ஏன்னா அந்த சிந்தனையின்படி தான் அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் மன்னித்தார், எல்லாரையும். நம்ம சிலவங்க வந்து இதுக்கு கிராஸ் க்வெஸ்சன் கேட்பாங்க, அப்படின்னா ஒரு வேசிய கையும் காலமா பிடிச்சாச்சு, மோசரோட நியாய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கல் அடிச்சு கொல்லணும்னு இயேசு கிறிஸ்துவோட கொண்டு வந்தாச்சு, கல் அடிக்கிறாங்க, இயேசு கல் அடிக்கிறதுக்கு போறாங்க, இயேசு சொல்றாரு உன்னிடத்தில் பாவம் இல்லாத முதல் அடிக்கா கல், நீ யாரும் கல் அடிக்கல, அவர் அவளை மன்னிச்சார் இல்லையா, அவளை எங்க மன்னிப்பு கேட்டா, அவர் எங்க கடிந்து கொண்டா, இதெல்லாம் கிராஸ் க்வெஸ்டின் கேட்கலாம். அவர் கடிந்து கொள்வது எதற்காக, மனுஷன் கடிந்து கொள்ளணும், எதிராக தப்பு செய்தவன் புரிந்து கொள்ள முடியும், நல்லா புரியுதுங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளதுக்கு ஏத்தபடி அவங்க முன்னாடி வந்து நிக்கிறா, எதுக்கு நிக்கிறா, ஒரு தப்பு செய்தவன் நமக்கு எதிராக ஒரு தப்பு செய்யறவன் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான், எதுக்கு நிக்கிறான் சொல்லுங்க, எதுக்கு நிக்கிறான், மன்னிக்கும்படி இல்லையா. அவன் அவங்ககிட்ட வந்து கேட்கிறான், ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டப்பா, அப்ப நீ கடிந்து கொள்றதுக்கு சமான் அவன் தேவை செய்த தப்ப அவன் உணர்ந்தான் அர்த்தம், தப்பு உணர அவன் செய்யணும், அதான் நம்முடைய வேலை. இப்ப இயேசு கிறிஸ்துவ அந்த ஸ்திரீயை கடிந்து வாயை விட்டு சொல்லாவிட்டாலும் அவள் தான் செய்த தவறை உணர்ந்தாள், வந்து நிக்கிறாய் பைபிள் இருக்கு. அப்ப என்ன சொன்னார், மன்னிச்சாரா இல்லையா, இனிமே பாபம் செய்யாது, அப்ப இதுவரைக்கும் செய்த பாபம் மன்னிச்சுட்டு, இனிமேல் பாவம் செய்யாத போயிரு, நான் மன்னிச்சுட்டு, நீயும் உணர்ந்துட்ட, நீ என்ன செய்தாய். அப்ப எங்கேயுமே அவர்
விட்டு வைக்கவில்லை. ஆமென். அப்ப இந்த வசனத்தினுடைய விஷயங்கள் நாம் திட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கும்பொழுது அதே சுவிசேஷம் லூக்க சுவிசேஷம் 17:9-10 நாம் பார்ப்போம். தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? யாராகிலும் ஒருவர் நமக்கு ஒரு கட்டளையிடார். அந்த ஒருவர் என்பது எஜமானன் வைப்போம். ஒரு எஜமானன் இந்த விஷயம் சொல்லுமானால் அவன் என்ன செய்யலாம்? தான் அந்த வேலைக்காரன் அந்த எஜமான் சொன்னதை அப்படியே செய்யணும். இல்லை, இப்போ நான் ஏற்கனவே சொன்னோம், நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்பொழுது நம்முடைய பாஸ் நம்ம இடத்துல என்ன சொல்கிறாரோ அந்த விஷயத்தை நம்ம அப்படியே செய்யணும். செய்த உடனே நீ செய்தேன்னு சொல்லி தலையில் தூக்கி வைக்க மாட்டார். இல்லையா? ஏன்னா அது செய்யறதுக்கு தான் நமக்கு என்ன கிடைக்குது? கூலி கிடைக்குது, வேற ஒன்றும் இருக்குமல்ல. அப்போ அதே போல இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழும் பொழுது ஆவிக்குற விஷயத்தின்படி நாம் பார்த்தால் நமது எஜமானன் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து சொன்னதே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அதை செய்து அதில் என்ன லாபம் வந்தாலும் அதில் நாம் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், அவர் சொன்னதையே நான் செய்தேனே தவிர புதிதாக ஒன்றும் நான் செய்யவில்லை என்று நீ நினைத்து அமைதலாக இருக்க வேண்டும் என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து உலகத்தில் நடக்கின்ற விஷயத்தை பார்த்தா இதற்கு தலை கீழாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர்கள் தங்களை குறித்துள்ள பெருமை, விசுவாசிகள் தங்களை குறித்துள்ள பெருமை, இவாஞ்சலிஸ்டுங்க அந்த மாதிரி ஊர் ஊராக ஊழல் அவர்களை குறித்துள்ள பெருமைதான் பெரிதாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாஸ்டர்களை சாமின்னு கூப்பிட்ற, ஐயோ அவங்களோட வந்து எங்களுடைய சாமின்றாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெருமை பாராட்டும்படி ஒன்றுமில்லை. என்ன சொல்ல? அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளை வேலை எல்லாம் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கட்டளை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்ப எதை செய்ய வேண்டியதோ அதை மட்டும் நாங்கள் செய்தோம். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் இதுதான், வேற ஒன்றும் அல்ல. நாம் அதற்கு மேலாக சிந்தித்து இல்லை, அதற்கு மேலாக நாம் நம்மை குறித்து ஜனங்களிடத்தில் சொல்ல சொல்லதான் ஜனங்களுக்கு அந்த சிந்தை நம்மில் வருகிறது. ஏன் வருகிறது? இவர் பெரியவர் என்ற சிந்தை நமக்குள் வருகிறது. நாங்கள் போனேன், இது பண்ண ஜெபித்த, நாக்குள்ள தூரம் விழுந்தது, இத்தனை பேர் விழுந்தாங்க, இத்தனை பேர் அப்படி செய்து காட்டுறாங்க, இத்தனை பேர் இப்படி விழ வச்சு காட்டுறாங்க, இப்படி காட்டி 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 தங்களை பெருசுப்படுத்துறாங்க. இது கிறிஸ்துவில் உள்ள சிந்தை. கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தை இருக்கிறவன் என்ன செய்யணும்? நான் எனக்கு கட்டளையிட்டவர்களை தான் நான் செய்தேன் என்று சொல்லி வேற ஒன்றும் அவன் பேசுவது, அவன் பேச வேண்டியது தேவனுடைய வசனமே. தேவனுடைய வசனத்தை பேசாமல் அதையும் இதையும் காட்டி தேவனுடைய வல்லமையை பாருங்கள்னு சொல்லி இந்த மோடி மஸ்தான் செய்கிற வேலையை போல ஒன்றொன்று காட்டி ஜனங்களை அவனுடைய பக்கம் இருக்க வேண்டியதுதான் இன்றைக்கு நடக்கின்ற ஊழியர்கள். விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறார். இதெல்லாம் நாம் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கும்போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நாம் எந்த காலத்தில் வாழ்கிறோம் என்ற சிந்தனை நமக்குள் வரும். இல்லைனால் நாமும் வஞ்சிக்கப்படுவோம். உண்மை எது என்று தெரியாமல் நாமும் எதையோ பின்பற்றி போய்கொண்டிருப்போம். இது நடக்கக்கூடாது என்றதுக்காக தான் அவர் எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்.
நமக்கு பிரயோஜனம் உள்ளதுக்காக, வேற ஒன்றுக்கும் அல்ல. உதாரணமாகி நாம் பார்க்கும் பொழுது அதே லூகா சுவிசேஷத்தில் 17 அத்தியாயத்தினுடைய 7-8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலையிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நாம் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? நல்லா பாருங்க அந்த வசனம், அது சொல்லிக்கிட்டு தான் இதை சொல்ற. அதனால முதல்ல அந்த வசனத்தை சொல்லி இது உதாரணமாக சொன்னேன். ஒருவேளை அவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் மாடே மேய்க்கிறான், ஆட்டை மேய்க்கிறான், இல்லை வயலில் இருந்து கஷ்டப்பட்டு வரான், இல்லை நீங்க ஒரு இந்த காலத்தில் சொல்ல போனா நீங்க ஒரு ஃபேக்டரி இது ஓனர், உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவன், ஆனால் அவன் தான் உங்களுக்கு சாப்பாடும் கொண்டு வருவான், ஆனால் நீ ஓனராக இருந்தால் நீ என்ன சொல்வாய்? ஐயோ நீ கஷ்டப்பட்டு வரப்பா, நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லுவீங்களா என்ற கேள்விதான் கேட்குறேன். சொல்ல மாட்டீங்களே அப்படின்னா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல மாட்டீங்களே. நீ என்ன சொல்வாய்? நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ இங்கே இரு, எனக்கு ஊழியம் பண்ணு. அப்படின்னா இங்கே ஊழியம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுன்ற அர்த்தம் இல்லை, எனக்கு நீ சேவை செய். என்ன சேவை செய்யணும்? ஒருத்தன் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சோறு போடு சொன்னால் கொஞ்சம் சோறு போட்டு கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துறது, கொஞ்சம் தண்ணி ஊற்று குடிக்க அவன் கொஞ்சம் தண்ணி கொடுக்கறது, இது கொஞ்சம் கொடு அது கொஞ்சம் கொடு. அப்போ அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எதெல்லாம் அவர் கேட்குறாரோ அதெல்லாம் அவருக்கு செய்து கொடுத்த பிறகு அவர் சொல்வாராம், இப்போ நீ போய் சாப்பிட்டு குடித்து கொண்டு புசித்து குடித்து, இப்போ நீ சாப்பிட்டு எனக்கு, ஏன்னா இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை, என் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, இப்போ நீ போய். அப்படிதானே சொல்லுவார்கள். அப்ப அந்த ஊழியக்காரனுக்கு அங்கு எங்க பெருமை இருக்கு? அதுதான் இந்த உதாரணம். நல்லா புரியுதுங்களா? ஒருவன் கஷ்டப்பட்டு வரும்பொழுது ஓனர் சாப்பிடாம சாப்பாடு எடுத்துட்டு வரான், வேலை செஞ்சுட்டு வரான், அவன் சுயமாவும் சாப்பிடல, ஓனருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரான், வந்த உடனே நீ சாப்பிடுப்பா முதல்ல, அப்புறம் எனக்கு சாப்பாடு போடு என்று இந்த ஓனர் சொல்லிட்டாரானால் அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த வேலைக்காரன் இவருக்கு பார்வையில் முக்கியத்துவம் உள்ளவன் என்றாயிடுச்சு. ஒன்று, ரெண்டாவது அவனுக்கு முதலிடம் என்றாயிடுச்சு. வேலைக்காரனுக்கு முதலிடம், அப்புறம் ஓனர் என்ற மாதிரி ஆயிடுச்சு. மூன்றாவது, அவன் செய்த அந்த வேலையை மிகுந்த ரீதியில் பாராட்டினான் என்ற மாதிரி ஆயிடுச்சு. இது மூன்றும் அங்கு நடக்கவில்லை. என்னை காட்டிலும் நீ பெரியவன் அல்ல, உனக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் இல்லை? நான் சொன்னதான் நீ செய்திருக்கிறாய். மாடை மேய்த்து வானும் மாடை மேய்த்து வந்துட்ட, அறுவடை செஞ்சுட்டு வானும் வயலில் அறுவடை செஞ்சுட்டு வந்துட்ட, இந்த காலத்தில் ஃபேக்ட்ரி வேலையாக இருந்தால் நீ இப்படி இப்படி ப்ரொடக்ஷன் பண்ணி இந்தந்த வேலையை நீ செய்யன்னு சொன்னால் அந்தந்த வேலையை நீ செஞ்சுட்டு, தவிர எக்ஸ்ட்ரா உனக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அதே போல தான் இப்போ படிச்சு பாருங்க, 9-10 வசனத்தில், 10 வசனத்தில், அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாவற்றையும் செய்த பின்பு நீங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டியது மாத்திரம் நாங்கள் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்புறம் அந்த விஷயம் அவர் பேசலை, பின்புடி சொல்லி வேறு விஷயத்துக்குள்ள போறார். அப்ப இங்கும் ஆவிக்குரிய விஷயத்தை பார்க்கும் பொழுதும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விசுவாசிகளுடைய ஆத்மாவையும் பார்க்கிறது போலதான் அவர் பாஸ்டருடைய ஆத்மாவையும் பார்க்கிறார், ஊழியக்காரோட ஆத்மாவையும் பார்க்கிறார். விசுவாசுடைய ஆத்மாவும், இந்த ஆத்மா கொஞ்சம் பெருசு அந்த ஆத்மா கொஞ்சம் சிறுசுன்றது இல்லை, இவன் பெரிய ஊழியக்காரன் அவன் சின்ன ஊழியக்காரன் என்றது இல்லை, இவன் பழைய விசுவாசி அவன் புதிய விசுவாசி என்பது இல்லை. எல்லாரையும் பட்சபாதம் இல்லாமல் ஒன்றா பார்க்கின்றார். ஆமென். அதனால்தான் செய்ய வேண்டியதான் நாங்கள் செய்தோம் என்று நீ உன் உள்ளத்தில் சிந்தித்துக்கொள். நீ பெருமை பாராட்டாதே சுயவாகி. இன்றைக்கு அதுதான் நடக்குது. அது இயேசு கிறிஸ்துவோட சித்தம் அல்ல, அது சுயமாகிய சித்தம். அதனாலதான் அந்த ஊழியக்காரோட போட்டோ தூக்கி வைக்கிறாங்க, அது காசுக்கு விற்கிறாங்க, எல்லாம் செய்கிறார்கள். கலண்டர்லையும் அவங்களுடைய போட்டோ, வீட்டில் அவங்க போட்டோ. இன்னும் கொஞ்ச நாள் போனா
சாய்பாபா உட்கார்ற மாதிரி இவரும் உட்காருவார். பாஸ்டர்ல கையில இருந்து இது வர மாதிரி போட்டோ போடுவாங்க. மற்ற சபைகள்ல பிஷப்புக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இவங்களையும் போட ஆரம்பிப்பார்கள். ஜனங்கள் அதையும் வாங்குவாங்க. ஏன்னா யோசித்து பார்க்கறது இல்லை. இதுதான் நடக்கும். கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்ற அந்த விஷயம் இதோட முடிந்தது. இதுதான் அநேகருக்கு ஒரு விசுவாசி இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடியதுக்கு அவசியமான விஷயங்கள் இதுதான். அப்ப என்ன இருக்க வேண்டும்? முதல்ல அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். என்ன எதிர்பார்ப்பு? பரலோகம் சேருவேன், அதுக்கு என் இயேசுக்கு உதவி செய்வார் என்ற எதிர்பார்ப்பு அவனுக்குள் இருக்க வேண்டும். ஆவிக்குள்ள விஷயத்துல ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும், யூனிட்டி இருக்க வேண்டும். ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டால் நன்றாக இருக்காது. நாம் வித்தியாசம் உள்ளவர்களாக போவோம், ஒரு ஐக்கியம் இல்லாதவர்களாக இருப்போம். நான்காவது, நமக்குள் அன்பு இருக்க வேண்டும். நம்ம இதெல்லாம் பார்த்தோம், அன்பின் ஐக்கியத்துக்குள் நாம் வர வேண்டும். அஞ்சாவதாக, நாம் ஒரு குளி கொடுக்கிற இல்லுமினியஸ் லைஃப் என்று நாம் சொல்லுகிறோம். ஆறாவதாக, எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை. எதை செய்தாலும் நமக்கு ஒரு எச்சரிப்பு என்று இருக்க வேண்டும். ஏழாவதாக, இதெல்லாம் இருந்தால்தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை நமக்குள்ளும் இருக்கும். அந்த சிந்தை நமக்குள் இருந்தால்தான் சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அதை திட்டம் தெளிவாக புரிந்து இப்படி இப்படி என்று நம்மால புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் இந்த ஏழு விஷயங்கள்.